பிரவீன் ஆண்ட்ரோ யூடியூப் சேனல் ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குதா? அதாவது உங்க கூகுள் அக்கௌண்ட்டை ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண வாய்ப்பு இருந்தா யூடியூப் சேனலையும் ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, பாஸ்வேர்டை வந்து ஃபர்ஸ்ட், இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டிப்ஸ் தான், செக்யூரிட்டி டிப்ஸ் தான். பேசிக்காவே உங்க பாஸ்வேர்டை வந்து நீங்க கெஸ் பண்ற மாதிரி வைக்கக்கூடாது. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்த் டேட்டு அப்புறம் கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப தெரிஞ்ச பேட்டர்ன்லயே வைப்பாங்க. ஒரு ஒண்ணுமே இல்லை, அவர்கிட்ட உட்காந்து சில கேள்விகளை கேட்டோம்னாலுமே அந்த பாஸ்வேர்ட் நம்ம கெஸ் பண்ணிட முடியும். உங்க பிறந்தலாம் என்ன, உங்க சொந்த ஊர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல படிச்சுங்க, உங்க ஃபர்ஸ்ட் டீச்சர் என்ன, இப்படி ஒரு அஞ்சாறு கேள்வி நான் கேட்டனாலே அவரோட பாஸ்வேர்ட் நான் கெஸ் பண்ணிட முடியும். ஸோ விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க பாஸ்வேர்டை ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னா, டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎஃப்ஏன்னு சொல்லுவாங்க, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு வரும், அந்த ஓடிபி போட்டால் தான் லாகின் பண்ண முடியும் ஒன்று. இல்லைன்னா கூகுள் ஆத்தன்டிகேட்டர்னு ஒரு ஆப் இருக்குது, ஸோ அதை உபயோகப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஒவ்வொரு தடவை நீங்கள் லாகின் பண்ணும்போதும் அந்த ஓடிபி கொடுக்காமல் லாகின் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணிக்கலாம். உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட்டாயம் உங்கள் யூடியூப் சேனலையும் ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே உங்கள் பாஸ்வேர்டில் தான் இருக்குது. மற்றபடி வந்து கூகுள் சர்வர்ஸ் ஹேக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது அவங்க பார்த்துக்குவாங்க, அது அவங்களுடைய கவலை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவை லைவில் போட முடியுமா பிரதர்? தாராளமாக போடலாம். ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் ஜஸ்ட் அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. கேன் த வெர்ஷன் யூஸ்டு வயர்காஸ்டில் வந்து கிராக் வெர்ஷன் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இது நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் செய்கிற தப்பு. ஒரு தடவை பில்கேட்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்குது, எனது எனக்கு ஃபேக்டா, இது உண்மையான ஃபேக்டான்னு தெரியாது, விளையாட்டாக சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாராம், இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே என் சாஃப்ட்வேரை காசு கொடுத்து உபயோகப்படுத்தினா உலகத்தில் என்றைக்குமே நான் தான்டா நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர்ஸை காசு கொடுத்து வாங்குற அந்த பழக்கம் நமக்கு இன்னும் வரல. அதனால ஆக்சுவலாக இது தப்பு. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இதை யூஸ் பண்ணுங்க நம்ம என்கரேஜே பண்ண முடியாது. நிறைய பேர் பண்றாங்க, அதுதான் விஷயம். ஸோ கிராக்டு வெர்ஷன் வந்து உபயோகப்படுத்துறதுங்கிறது எப்பவுமே ஒரு ஆபத்தானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராக்டு வெர்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து நீங்க ப்ராடக்டை வாங்கியிருக்கீங்களா இல்லையான்னு ஒரு இடத்துல செக் பண்ணணும், ஒரு கோட் லெவல்ல செக் பண்ணணும். அந்த இடத்த பைபாஸ் பண்றதுனாலதான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அப்போ ஏற்கனவே இருக்கிற கோடை உங்களால மாடிஃபை பண்ண முடியுது, ஒரு பைபாஸ் பண்ண முடியுது அப்படின்னா புதுசா ஒரு கோடையும் அவங்களால இன்செர்ட் பண்ண முடியும், உங்களுடைய சிஸ்டமை ட்ராக் பண்ணுறதுக்கான கோடையும் அவங்க உள்ளே போட முடியும். ஸோ கிராக்டு வெர்ஷன் இருக்கிற பிரச்சனையே இதுதான். நீங்கள் கிராக்டு வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி ஏற்படுத்தினாங்களோ, அதே போல் உங்கள் மிஷினை உங்களுக்கு தெரியாமல், உங்கள் டேட்டாவை உங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கான கோடையும் அவங்களால ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ அதனால கிராக்டு வெர்ஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். அவ்வளோ செலவு பண்ணி நம்மளால இப்போ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியாதுன்னா, ஓபிஎஸ் ஸ்டுடியோ மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே ஓபிஎஸ் ஸ்டுடியோவே, கிராக்டு வெர்ஷன் வேண்டாம்.